I am Chef Michael Gomez from the Grillbox Group of Restaurants. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு பேர் ஹரியாலி மஷ்ரூம். இதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம், ஜீரா பவுடர், உப்பு, மிளகாய்த்தூள், தயிர், சலட் ஆயில், சாட் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய், ஏலக்காய் பொடி, புதினா பேஸ்ட், கேஷ்நட் பேஸ்ட், க்ரீன் சில்லி பேஸ்ட், தனியா பவுடர், கரம் மசாலா. இப்போது இந்த தந்தூரி மஷ்ரூம் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். ஹரியாலி தந்தூரி மஷ்ரூம். ஜீரா பவுடர் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ரெண்டு டீஸ்பூன் தயிர், ஒரு டீஸ்பூன் சலட் ஆயில், கால் டீஸ்பூன் சாட் மசாலா, கால் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் நறுக்கியது, கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ரெண்டு டீஸ்பூன் புதினா பேஸ்ட், அரை டீஸ்பூன் கேஷ்நட் பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் க்ரீன் சில்லி பேஸ்ட், அரை டீஸ்பூன் தனியா பவுடர், கால் டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இது எல்லாத்தையும் இந்த மஷ்ரூம் கூட கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். ஈவனாக கலர் வரணும். அதே சமயத்தில் மஷ்ரூம் உடையவும் கூடாது. மஷ்ரூம் உடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்கியூரில் போடுறது ரொம்ப கஷ்டம். தவால மைக்ரோவில் போடுறீங்கன்னா பரவாயில்ல, பட் ஸ்கியூரில் போடுறீங்கன்னா மஷ்ரூம் உடையக்கூடாது. இப்போ இந்த மசாலாவை போட்டு மஷ்ரூமை கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கிறோம். மஷ்ரூம் வந்து எப்போவுமே நீங்கள் பட்டன் மஷ்ரூம் தான் வாங்கணும், மற்ற மஷ்ரூம் எதுவும் வாங்கிடாதீங்க. இப்போது இந்த மஷ்ரூமை தண்டோட இப்படி ஏற்கணும் உள்ள. திரும்பவும் கேப் விட்டு கேப் விட்டு தான் வைக்கணும், ஈவன் குக்கிங்காக. இப்போது இந்த கிரில் மேலே ஒரு 10 நிமிஷம் இதை கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணி குக் பண்ணணும். நல்ல க்ரீன் கலரில் வரும் உங்களுக்கு. வெந்து வரும்போது மஷ்ரூம் நல்ல ஒரு க்ரீன் கலரில் வரும். லைட்டாக க்ரீன், லைட்டிஷ் க்ரீன் பார்த்தீங்களா. இப்போது நம்மளோட தந்தூரி ஹரியாலி மஷ்ரூம் ரெடி. நல்லா கார்னிஷ் போட்டு
Rumba healthyana, hariyali mushroom eppadi pandradun solli koduthiruken. Neenga idha veetla panni paathutu enjoy pannunga.